ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காரோட ஆடியோ பிளேயர், அதாவது என்னோடய கார் பார்த்திங்கன்னா வந்து 7-inch பிளேயர் ஏற்கனவே இருந்தது, பிளாக் பாண்டோட பிளேயர். அந்த பிளேயர் பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு பிளேயர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நெட்லலாம் ரிசர்ச் பண்ணி சரி இந்த பிளேயர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேயர் பார்த்திங்கன்னா வந்து autosnap அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் ஒரு பிளேயர் தான் இது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 4300, 7-inch பிளேயர், 2GB ரேமு, அதுக்கப்புறம் 32GB இன்பில்ட் மெமரி. பேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாகவே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா KBK GV01 அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கு. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், டச் கண்ட்ரோல், யூஎஸ்பி ட்ரைவ், மிரர் லிங்க். ஆக்சுவலாக வந்து நம்ம autosnap தான் வாங்கியிருந்தோம், ஆனால் அந்த பிராண்டிங் எதுவுமே வந்து வெளியே பாக்ஸில் இல்லை, மேபி உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பாக்ஸை திறந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேன் மீ கோடும், அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 months எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வாரண்ட்டிலாம் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம பிளேயர் பார்க்கலாம். பிளேயர் வந்து நல்ல ஒரு பேக்கிங்கில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா autosnap-ஓட கேரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன் கார்டு, அதுக்கப்புறம் உள்ள ஒயர்ஸ் அதெல்லாம் வந்து இருக்குது. நான் இந்த பிளேயர் வாங்குறதுக்கு முன்னாடி கரண்ட் பிளேயரோட லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நான் வந்து வாங்கினேன். ஸோ எனக்கு என்னென்னா வந்து 9-inch பிளேயரும் இங்கே இதில் போடலாம், ஆனால் வந்து நீங்கள் இந்த இது ஃபுல்லாகவே மாற்றணும், மேலே இருக்க பேனல் ஃபுல்லாகவே மாற்றணும், எக்ஸ்ட்ராவாக வாங்கணும். ஆனால் எனக்கு வந்து இந்த ஒரிஜினாலிட்டி போகக்கூடாது, இப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் 7-inch வந்து வாங்கியிருக்கேன். இந்த பிளேயரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து 200 feet ரேடியல் ரோடு, அதாவது பல்லாவரம் டு துறைப்பாக்கம் போகிற ரோடு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்ஸ் காலேஜ் போகிறக்கு சிக்னல் வரும், அதை தாண்டினோடனே அதே மெயின் ரோட்டில் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஆடியோ எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் தான் மாற்றினேன். மாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 500 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மாற்றுறதுக்கு, ஏன்னா வந்து கொஞ்சம் இந்த பிளேயர் வந்து கொஞ்சம் அந்த செட் ஆகலை. பழைய பிளாக் பண்ணிட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருந்தது. ப்ராக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹோல்ஸ்லாம் சரியாக ஃபிட் ஆகலை, அதனால் ஹோல்ஸ்லாம் வந்து திரும்பி போடுற மாதிரி இருந்தது. அதுக்கு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஒரு 1.5 hours போராடினாங்க. ஆனால் இவங்க வாங்கின சார்ஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 500 rupees தான் வந்து வாங்கினாங்க. இப்போ இந்த செட்டை மாட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 month ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்து இந்த ரிவ்யூ வீடியோ போடுறேன். ஸோ பூட்டிங் டைம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 37 seconds வந்து ஆகுது ஒரு பூட் ஆகி கரெக்டாக அந்த ஹோம் ஸ்க்ரீன் வர்றதுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒன்றும் லேட்லாம் இல்லை. ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா நல்லா வைப்ரண்ட்டாக தான் இருக்குது. நான் ஒரு ப்ரைட் சன்லைட்டில் தான் வந்து எடுக்கிறேன். ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் நல்லாவே தெரியுது. இந்த பிளேயர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா TS7 அப்படின்னு தான் வந்து அந்த ஆண்ட்ராய்டு பிளேயரை சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா TS9, 2GB, 32GB ரேமு. ஸோ அதுதான் வந்து இப்போ பார்க்குறோம். ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, CPU-Z அப்படின்னு சொல்லிட்டு, GPU-Z அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த CPU-Z சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் இதுக்கு வந்துருங்க டிவைஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மதர் போர்டு வந்து TS9 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நம்ம பார்த்ததும் வந்து TS9 தான் வெளியே எழுதியிருந்தது, உள்ளே TS9 தான் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து மெமரி பார்த்தீங்கன்னா 2040 MB போட்டிருக்கு. ஸோ 2GBனா 2000 MB இருக்கணும், நம்மளுக்கு 2040 இருக்குது. ஸோ ஓகே. அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் சைஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 23.something MB, ஐ மீன் GB இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் கொஞ்சம் மெமரி எடுத்துக்கும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஜிபி தான் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ 32 GB கரெக்டாக தான் இருக்குது. இந்த செட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பழைய சிஸ்டமில் இருந்த இடத்துல அப்படியே உட்காந்துருச்சு. நான் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணல, சைடில் எந்த ஒரு பேனலில் எதுவுமே வந்து நான் எதுவுமே மாற்றலை. பார்க்குறதுக்கும் வந்து நல்லா நீட்டாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது ஸ்க்ரீனு. மேலே வந்து ஒரு ஸ்க்ரீன் கார்டு வந்து ஒட்டியே தான் வந்துச்சு. ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்க்ரீன் கார்டும் வந்து போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் கழித்து ஸ்க்ராச் ஆனதுக்கப்புறம் திரும்பி வேறு ஸ்க்ரீன் கார்டு மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ நெட்லேயும் உங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் கார்டு கிடைக்குது. நான் இந்த செட்டில் இருக்க மைக்கு மாட்டாமல் பிளாக் மண்ட்டில் இருக்கிற மைக்கே வந்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ மைக் கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதே அப்படியே விட்டுட்டேன். இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவும் வரும். அந்த கேமராலாம் ஆனால் நம்ம மாட்டில் அந்த கேமரா கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்கிட்ட இருந்த பழைய கேமரா. ஸோ அதை வந்து அப்படியே வந்து மாட்டிட்டேன். ஸோ இது நல்லாவே இருக்குது, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச எந்த லாகும் இல்லை. மேப்பில் ஆனால் லாக் இருக்குது, பயங்கரமான லாக் இருக்குது. இதில் இன்பில்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் லிங்க்கு, அதாவது ஃபோனை வந்து மிரர் பண்ணுற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு, டிஸ்னி ப்ளஸ்ஸு இதெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க உள்ளேயே. அமேசான் ப்ரைமும் வந்து உள்ளேயே இருக்குது. ஸோ பை டிஃபால்ட் வந்து இதெல்லாம் வந்துடுது. ஸோ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபிஎஸ், நம்ம கார் ஓட்ட ஓட்ட இங்கேயும் வந்து உங்களுக்கு கிலோமீட்டர் வந்து ஓடும். ஏன்னா உள்ளே வந்து ஜிபிஎஸ் வந்து நம்ம போட்டிருக்கனால இந்த ஜிபிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைமாக இல்லைனாலும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனாலும் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம் ரேடியோ வந்து பை டிஃபால்ட் வந்துடுது. ஸோ எஃப்எம் வந்து நல்லா நீட்டாகவே இருக்குது, கிளாரிட்டியும் ரொம்ப நல்லாவே இருக்குது. மியூசிக் பிளேயரும் வந்து உங்களுக்கு வந்துடுது. உள்ளே வந்து அவங்க ஒரு பாட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாட்டை வந்து நம்ம கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளூடூத்து நம்ம ஃபோனை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃபோனை வந்து நான் வந்து வேணா வந்து கனெக்ட் பண்ணிப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு. இதில் வந்து நார்மலாக நம்ம கூகுளில் இருக்க மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ கார் செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு ரியர் மிரரு, ரீஜனு அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. டெடிக்கேட்டட் லோகோ செட்டிங்ஸ் வந்து, லோகோ வந்து இம்போர்ட் லோகோ ஃபைல்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ லோகோ வந்து மாத்திரம்னா நம்ம வந்து இந்த லோகோ ஃபைலை இது பண்ணணும். அதே மாதிரி கிலோமீட்டர், டிஸ்பிளே ரொட்டேஷன் அதெல்லாம் வந்து தேவையில்லாதது நிறைய இது வந்து இருக்குது. ட்ராபேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் மேப் வந்து செம்மையாக தொங்குது. கூகுள் மேப் யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார் பிளேயரில் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆகுமானான்னு தெரியல. எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தொங்குது. என்ன தான் வந்து மொபைலோட ஹாட்ஸ்பாட்டோட அந்த இன்டர்நெட் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் கார் பிளேயரோட. மொபைலில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஆனால் கார் பிளேயரில் பார்க்கும்போது கூகுள் மேப் வந்து பயங்கரமாக தொங்குது. இப்போ வந்து நான் பென்ட்ரைவில் ஒரு படம் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேக் இல்லாமல் சூப்பராக ப்ளே ஆகுது. நான் விஎல்சி பிளேயர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். சவுண்டு வந்து நல்லா டீசெண்டாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்படி சவுண்டுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த செட்டிலேருந்து வர சவுண்டெலாம் வந்து கேட்குறதுக்கு. யூடியூப்லேயும் எந்த ஒரு லேகும் இல்லை, நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. என்னோடய பர்பஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பும் அதுக்கப்புறம் விஎல்சியில் படம் பார்க்குறத மட்டும்தான் வந்து இந்த பிளேயர் நான் வாங்கினேன். என்னோடய பர்பஸ்க்கு இந்த பிளேயரு 4500 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். மற்றபடி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம், டிஸ்னி ஹாட் ஸ்டார் அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு, இல்லை மேப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு 4 GB இருக்கிற பிளேயராக வாங்கினா. ஆனால் 4 GBன்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 15,000 ரூபாய்க்கு தான் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். நெட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஏமாத்திலாம் பிளேயர் வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் நிறையா யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். 2 GBன்னு போட்டுட்டு வெறும் 1 GB ரேம் தான் உள்ளே இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் சில பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா 512 MB தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு மோசமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து தான் வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி CPU-Z இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேம் அதில் இல்லைன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, இல்லைனா வந்து ரிட்டர்ன் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.